ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜெர்மனி 70க்கும் மேற்பட்ட தொழில்களில் பற்றாக்குறை எதிர்கொள்வதாக ஐரோப்பிய தொழிலாளர் ஆணையகத்தின் சமீபத்திய அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் துறைகளில் போக்குவரத்து, உற்பத்தி, கட்டுமானம், சுகாதாரம், பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும். ஜெர்மனியில் வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டினர் அதிக தேவை உள்ள வேலைகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலை விசா பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை இது குறிக்கிறது. பற்றாக்குறை மற்றும் உபரிகள் பற்றிய ஐரோப்பிய தொழிலாளர் ஆணையத்தின் 2023 அறிக்கையின்படி ஜெர்மனியில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் தொழில்கள் பின்வருமாறு: சாரதிகள், ரயில்வே, பிரேக், சிக்னல் மற்றும் சுவிட்ச் ஆபரேட்டர், இயந்திர ஆபரேட்டர்கள், அமைச்சரவை தயாரிப்பாளர்கள் மற்றும் தொடர்புடைய தொழிலாளர்கள், உணவு தயாரிப்பவர்கள், சமையல்காரர்கள், எலக்ட்ரீஷியன்கள், பிளம்பர்கள், கட்டுமான மேற்பார்வையாளர்கள், பெயிண்டர்கள், வனத்துறை மற்றும் தொடர்புடைய தொழிலாளர்கள், தீயணைப்பு வீரர்கள், எழுத்தாளர்கள், பல் உதவியாளர்கள், சிகிச்சையாளர்கள், தாதிகள், மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள், பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மென்பொருள் உருவாக்குநர்கள், கணினி ஆய்வாளர்கள், ஆரம்ப குழந்தை பருவ கல்வியாளர்கள், ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட 70 தொழில்களுக்கு பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஆஸ்திரியா, கனடா, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, ஜப்பான், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க குடிமக்களுக்கு ஜெர்மனிக்கு பணி விசா தேவையில்லை. இதற்கிடையில் மீதமுள்ள நாட்டினர் ஜெர்மனியில் பணிபுரிய விசா மற்றும் குடியிருப்பு அனுமதி பெற வேண்டும். வேலை பற்றாக்குறையை சமாளிக்கும் முயற்சியில் ஜெர்மனி சமீபத்தில் திறமையான தொழிலாளர்களுக்கான குடியேற்ற விதிகளை தளர்த்தியுள்ளது.